42 நாள், 500 பேர், பொம்பளை குழந்தைலிருந்து ஒரு சின்ன குட்டி கப்பலுக்குள்ள எந்த விதமான சாப்பாட்டு வசதியோ மருத்துவ வசதியோ இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குங்க. அதை பற்றி எவனாச்சும் பேசினானா? அரசியல்வாதிகளும் சேர்ந்து தமிழர் வந்து கனடாண்ட வளத்தை வந்து சுரண்ட வந்துட்டாங்க, சிஸ்டத்தை வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளவு வலிவா பேசியிருப்பாங்க. நாங்கள் 300,000 பேருன்றத மறந்துட்டாங்களா? இவங்களுக்கு காட்டணும், 300,000 தமிழ்த்த பலத்தை இவங்களுக்கு காட்டணும். இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீர். நீர் சிட்டிசன் எடுத்த எவ்வளவு காலம்? என்ன ஒரு 14 வருஷம். 14 வருஷத்துல நீர் எத்தனை நேரம் ஓட் பண்ணீர்? அதுக்கும் இதுக்கும் என்னென்ன சம்பந்தம்? கேட்கறதுக்கு மறுமொழியை சொல்லும். ஒருக்கா, அதுக்கும் ஒரு தமிழால் ஒரு ஆள் கேட்டா போல. வார்த்தைக்கு வார்த்தை 300,000 பேர் இருக்கிறோம் என்று சொல்றீர்கள். போன எலெக்ஷன்ல கொஞ்சம் பேர் தான் ஓட் பண்ணது, அதுமாக தெரியுமோ? நீர் மாத்திரம் இல்லை, இங்கே நடக்கிற எந்த எலெக்ஷன் என்றாலும் ஒரு குறிக்கப்பட்ட எங்கடைய ஆக்களை தவிர மற்ற ஒரு தரம் ஓட் பண்ணுறதில்லை. இங்கே ஓட் பண்ணுற ஆக்கள் எண்ணிக்கையை வச்சுத்தான் ஒரு இனத்தின் பலத்தை இங்கே கணக்குறாங்க. நல்ல வேலை செய்து டெக்ஸ் மாத்திரம் கட்டினால் காணாது. எங்களோட முதலாவது உரிமையான ஓட்டிங்க நாங்கள் எல்லாரும் செய்ய வேணும். யோசிச்சு பேரும், கனடாவில் இருக்கிற எங்களோட 300,000 பேரும் போய் ஓட் பண்ணியிருந்தா இங்கே உள்ள அரசியல்வாதி யார் என்றார்? இந்த கப்பலில் வந்த ஆக்களை பற்றி அவதூறாக பேசுகிறீப்பினுமே. உண்மையாக எங்களோட பலத்தை காட்டணும் என்று சொல்லி சொன்னால் இனி வார இந்த எலெக்ஷன்களிலாவது எங்களோட ஒற்றுமையை நாங்கள் காட்ட வேணும். ஆறு கண்டு இல்லை, ஒவ்வொரு தமிழனும் ஓட் பண்ண வேணும். பிறகு தெரியும் எங்களோட பலம் எப்படி என்று சொல்லி.